ஓம் சாந்தி. பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஆகஸ்ட் 7, 2022. தவம் செய்வதற்கான தங்கமான வாய்ப்பு சங்கமயுகத்தில் மட்டுமே கிடைக்கின்றது. ஏனென்றால் சுயம் பகவான் ராஜயோகம் கற்பிக்கின்றார். அவர் பிரம்மாவின் உடலில் வருகின்றார். அவர் ஆசிரியராகி வருகின்றார். அவர் யோகீஸ்வரராக இருக்கின்றார். தனது குழந்தைகளையும் கூட யோகீஸ்வரர்களாக ஆக்கிவிடுகின்றார். யோகத்தின் கல்வியானது நமக்கு மிகவும் சகஜமானதாக ஆகிவிட்டது. ஏனென்றால் கற்பிக்கக்கூடியவரோ சுயம் பகவானாக இருக்கின்றார். நாம் படிப்படியாகவும் முன்னேறி யோக நிலையில் நிலைக்கலாம், அல்லது நேரடியாகவும் தந்தையுடன் யோகத்தை இணைக்கலாம். ஆனால் ஆத்ம உணர்வில் நிலைப்பது முதன்மையானதாகும். ஏனென்றால் அதன் மூலம் வீணான எண்ணங்கள் தானாகவே முடிவடைந்து விடுகின்றன. ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பதன் கூடவே ஈஸ்வரிய போதை, தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய பிராப்திகள் ஆகியவற்றையும் நினைவில் கொள்வதனால் மிக நல்ல யோகத்தின் அனுபவம் ஏற்படுகிறது. ராஜயோகத்திற்கு அடித்தளமாக இவையும் அமைகின்றன. ஈஸ்வரிய போதையும் இருக்க வேண்டும், கூடவே பரமாத்ம அன்பும் இருக்க வேண்டும். நமக்கு ஈஸ்வரிய பெருமிதம் என்னவென்றால், யாரை இதுவரையிலும் பகவான் என்று கூறி வந்தோமோ அவரோ இப்போது நமக்கு தந்தையாகிவிட்டார். அவர் நம்முடையவர் என்ற நல்ல உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இந்த இறுதி வாழ்க்கையில் அவரே நமக்கு படிப்பிக்க வந்துவிட்டார். அவருடன் நமக்கு அழகான சந்திப்பு ஏற்பட்டுவிட்டது. நாம் அவரை வெகு காலமாக பிரிந்திருக்கின்றோம். எத்தனை காலமாக அழைத்து வந்தோம். ஒரு நாள் பகவான் வருவார் என்று காத்து கிடந்தோம். அவர் வந்தார் என்றால் அவருடன் இவ்வாறு இருப்போம், இவ்வாறு அவர் மீது முழுமையாக பலியாகி விடுவோம் என்றெல்லாம் நினைத்து வந்தோம். அவரும் வந்துவிட்டார். நாமும் நமது வாக்குறுதியை காப்பாற்றிவிட்டோம். அனைத்தையும் அவர் மீது பலியாக்கிவிட்டோம். இப்படிப்பட்ட விஷயங்களை சிந்திப்பதால் ஈஸ்வரிய போதை ஏறிக்கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட சிந்தனைகளால் பிறர் பற்றிய சிந்தனை, பொறாமை, வெறுப்பு, எனது உனது என்பது போன்ற மோதல்கள், இவை அனைத்திலிருந்தும் நாம் விடுபட்டு விடுகிறோம். அவர் நமக்காக என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றார்! உலகில் மனிதர்கள் என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றனவோ அனைத்தையும் பகவானே கொடுத்தார் என்கின்றார்கள். இதுவோ சின்னதொரு உலகாயத விஷயமாகும். ஆனால் இப்போது வந்து அவர் நாம் அலைந்து திரிவதையே நிறுத்திவிட்டார். சத்தியமான ஞானத்தை அவர் வழங்கிவிட்டார். நாம் சத்தியமான ஞானத்திற்காக அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அவர் வந்தார், முழு ஞானத்தையும் வழங்கிவிட்டார். ஞானத்தின் களஞ்சியங்களாகவே நம்மை ஆக்கிவிட்டார். அதற்காக அதிகமான நேரம் கூட எடுத்துக்கொள்ளவில்லை. அது மட்டுமின்றி அவரே நம்முடையவராக ஆகிவிட்டார். நமது குடைநிழலாகிவிட்டார். நமது நண்பராகிவிட்டார். மிகுந்த சுகத்தை வழங்கியிருக்கின்றார். வாழ்க்கையை வாழக்கூடிய கலையை கற்பித்திருக்கின்றார். சர்வசக்திவான் நமது துணைவராக ஆகிவிட்டார். கவலையற்றவராகவும் பயமற்றவராகவும் நம்மை ஆக்கிவிட்டார். நமக்கு எத்தனை அமைதி கிடைத்துவிட்டது! எத்தனை பேருக்கு அமைதி கிடைத்துவிட்டது! கோடிக்கணக்காவனவர்களின் சித்தம் அமைதியடைந்து விட்டது. எத்தனை பேருக்கு பரமாத்ம அன்பு கிடைத்துவிட்டது! நினைவு செய்து பார்ப்போம், நமக்கு எத்தனை பரமாத்ம அன்பு கிடைத்திருக்கின்றது! பலருக்கும் பரமாத்ம சுகம் கிடைத்துவிட்டது. நீங்கள் என்னை சார்ந்தவர்கள், என்னுடையவர்கள் என்று நம்மை உணர வைத்திருக்கின்றார். பாருங்கள், தாய் தந்தையரிடம் இருந்து குழந்தைகளுக்கு நாம் நமது பெற்றோரை சார்ந்தவர்கள் என்ற உணர்வு ஏற்படுகிறது. நமக்கோ சுயம் பகவானிடம் அந்த உணர்வு ஏற்பட்டுவிட்டது. உண்மையில் அவரே நமது சத்தியமான தாயும் தந்தையும் ஆவார். அவர் நமக்காக சொர்க்கத்தை படைத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டதொரு உலகை முன்பு நாம் கற்பனை கூட செய்ததில்லை. சொர்க்கத்தினை நமக்கு பரிசாக வழங்குகின்றார். அங்கு நாம் கடினமாக உழைக்க வேண்டிய, வருமானம் சேமிக்க வேண்டிய அவசியமில்லை. எத்தனை செல்வ செழிப்பு!
அழகான உறவுகள், அழகான உடல், தங்கம் போன்ற ஆரோக்கியமான உடல் ஆகிய இந்த அனைத்தும் நமக்கு கிடைக்கப்பெறும். எனவே ஈஸ்வரிய போதைக்கான அந்த விஷயங்களையும் அவரிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய பிராப்திகளையும் நன்றாக நினைவு செய்வோம். மேலும் பரமாத்ம சொரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சியினை மேற்கொள்வோம். இவ்வாறு நாம் பயிற்சி செய்வோமானால் நமது ஈஸ்வரிய பெருமிதம் அதிகரித்து கொண்டே செல்லும். இந்த பாதையில் நாம் தொடர்ந்து முன்னேறி கொண்டே செல்வோம். ஓம் சாந்தி.